கொரோனா தடுப்பூசியில் பன்றியுடைய புரோட்டீனை பயன்படுத்துறாங்களா? ஏற்கனவே இருந்த கொரோனாவை விட 400 மடங்கு வேகமா கொரோனா பரவிக்கிட்டு இருக்கா. மகாராஷ்டிரா பெங்களூருக்கு அடுத்து தமிழ்நாட்டிலையும் லாக்டவுன் வருமா? ஆக்சுவலி என்னதான் பாஸ் நடக்குது? இந்த கேள்வி தாங்க சுத்தி சுத்தி நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. எலெக்ஷன் பரபரப்பு ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் கோவிட்-19 பரபரப்பும் நடந்து கொண்டே இருக்கு. என்ன சுச்சுவேஷன், என்ன உண்மையிலேயே நடக்குது? எல்லோருக்கும் புரியும்படி சுருக்கமா தெளிவா பார்த்தரலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்முகன் ரிப்போர்ட். ஏன் இந்த கொரோனா தடுப்பூசி மேல மக்களுக்கு அச்சம் வருதுன்னா, இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ஒரு மதத்திற்கு சம்பந்தமான மிக முக்கியமான கவுன்சில் ஒன்று என்ன சொன்னாங்க, இந்த கொரோனாக்கான தடுப்பூசியில மிக முக்கியமான ஒரு மூலக்கூறுவாக பன்றியினுடைய உடம்புல இருந்து அதோடைய லிவர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கெமிக்கலை பயன்படுத்துறாங்க. எனவே இது வந்து நம்முடைய மத நம்பிக்கைக்கு எதிரானது, அதனால பாத்துக்கோங்க மக்களே. உங்களால தவிர்க்கவே முடியல, எமர்ஜென்சினா அந்த வேக்சினை போட்டுக்கோங்க, மற்றபடி வேக்சினை போட்டுக்காதீங்க, அதுக்கு நீங்க சொந்த செலவுல சுண்ணி வச்சுக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒன்று போட்டாங்க. ஆனா உண்மையிலேயே ஆஸ்ட்ராஜெனகா என்ற நிறுவனம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து இங்க வந்து கோவிஷீல்டு என்ற ஒரு வேக்சினை தயாரித்து மக்களை காப்பதற்காக இந்த வேக்சினை வந்து இந்தியாவில் தயாரித்து உலகம் முழுக்க அனுப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க உண்மையிலேயேங்க ஃபாரின்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா விசாரிங்க, அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் அது பல $100 அந்த வேக்சின். ஆனா இங்க வந்து பல மருத்துவமனைகள்ல தமிழ்நாட்டில் இலவசமா கிடைக்குது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா கூட அதிகபட்சம் ஒரு 250 ரூபாயில இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி விலை மாறுது. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தடுப்பூசி விலை என்ன அப்படிங்கறத கூட நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஆனால் இந்த ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க, இது கண்டிப்பா சத்தியமா பன்றியினுடைய கல்லீரலில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த புரோட்டீனை இதுல நாங்க பயன்படுத்தவே இல்லை. இது முழுக்க முழுக்க சேஃபானது, பாதுகாப்பானது. அதே சமயம் உங்களினுடைய மன விருப்பத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு விலங்கினுடைய உடம்புல இருந்து எடுத்த புரோட்டீனை நாங்கள் பயன்படுத்தவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஸ்ட்ராஜெனகாண்டருடைய நிறுவனம் தயாரித்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோடு இந்தியா சென்று தயாரித்த இந்த கோவிஷீல்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு மிருகத்தினுடைய ஒரு புரோட்டீன் இல்லை என்பதை அந்த நிறுவனம் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உலக சுகாதார அமைப்பு இருக்கு பாருங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க வருத்தப்படுறாங்க இந்த கொரோனா மறுபடியும் வேகமாக பரவிட்டே வருது. ஏன்னா மக்கள் மறுபடியும் அந்த இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்களே. 400 மடங்கு அதிகரிப்புன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வருத்தப்படுது. ஏன் ஒரு போன மாதம், அதுக்கு முந்தின மாதம், இந்த மாதம், 3 மாதம் இது எடுத்து அதோடைய ஆவரேஜ் போட்டு பார்க்குற பொழுது, இப்போ நேற்றுக்கு முந்தா நேற்று அதோடைய ஆவரேஜ் போட்டுலாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இப்போ 1000 பேஷண்ட்ஸ் உருவாகிறாங்க. இதே நிலைமை போனால் 26ஆம் தேதிக்குள்ள 27ஆம் தேதிக்குள்ள இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4000 கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் உருவாகிடுவாங்க. இதுதான் பெங்களூருடைய நிலைமை. ஏற்கனவே டிராஃபிக் நெருக்கடி, ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடமாக பெங்களூர் இருக்கிறது. அங்கே ஒரு நாளைக்கு 4000க்கும் அதிகமான கொரோனா பேஷண்ட்ஸ் உருவாகக்கூடிய நிலைமை வந்தால் கண்டிப்பாக லாக்டவுன் வர வேண்டிய சூழ்நிலை வரும். மகாராஷ்டிராவில் ஆல்ரெடி அதற்கான சூழ்நிலை எல்லாமே வந்துருச்சு. அங்கே திருமணம் போன்ற சுபகாரியங்கள், ஷாப்பிங் மால்ஸ், தியேட்டர்ஸ், பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் தெர்மல் செக்அப் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. முன்பை விட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது. மகாராஷ்டிராவுடைய இதே நிலைமை நீடித்தால் லாக்டவுன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக மகாராஷ்டிராவுடைய சுகாதாரத்துறையுடைய அதிகாரிகள் சொல்றாங்க. அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்றாரு, இப்படியே போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாதுப்பா, தயவு செய்து எல்லாரும் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, தனிநபர் பாதுகாப்பு, சோசியல் டிஸ்டன்சிங், இதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கன்னு அந்த முதலமைச்சர் சொல்றாங்க. அப்படியே இங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க. திண்டுக்கல் சைட்ல பெரிய பரபரப்பு. விஜய் சேதுபதி அவர்களினுடைய ஷூட்டிங்குள்ளார புகைப்படக்காரங்க, பத்திரிகைக்காரங்க, மக்கள் போய் பிரச்சனை பண்றாங்க. என்னன்னா, எந்த கொரோனா கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணாம நீங்க எப்படி ஷூட்டிங் பண்றீங்கன்னு அங்க ஒரு சலசலப்பு ஆயிருக்கு. அதுக்கு காரணம் இல்லாம இல்ல, பிரபல இயக்குனர் சிங்கம் போன்ற படங்கள்லாம் எடுத்த இயக்குனர் ஹரி அவர்கள் வந்து அவருடைய துணை இயக்குனருக்கு கொரோனா வந்த பிறகு அந்த ஷூட்டிங் நிறுத்தப்பட்டது. அருண் விஜய் அவர்கள் நடித்த, அவருடைய மைத்துனர் நடித்த அந்த படத்துடைய ஷூட்டிங்கே நிறுத்தப்பட்டது. நவரச நாயகன் கார்த்திக் வந்து மூச்சு திணறலால் தனியார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார். அரசியல்வாதிங்க வீதி வீதியாக சென்று, வீடு வீடாக சென்று இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வச்சுக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. தேமுதிகவினுடைய துணை பொது செயலாளர் சுதீஷ் அவர்களுக்கு இதே மாதிரி சிம்டம்ஸ் வந்த பிறகு அவர் கோவிட்-19 பாஸ் அவர் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. இப்போ வந்து அவர் கொரோனாக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவரோட போன தொண்டர்கள், தேர்தல் ஆணையம் வந்து தெளிவாக சொல்லுது வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது கூட 2 பேர் 3 பேர் தான் வரணும்னு. ஆனால் ஊரே கிளப்பிக்கிட்டு, படையே கிளப்பிக்கிட்டு தானே இந்த அரசியல்வாதிக்கு போய் வேட்பு மனு தாக்கல் செஞ்சாங்க. சரி, நம்ம கிட்ட ஓட்டு கேட்க வராங்க, வீட்டுக்கு வராங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க, அறிக்கை மேலே அறிக்கை. இந்த தேர்தல்ன்ற திருவிழாலாம் மாசம் மாசம் வந்தால் நம்ம ஊர் வந்து நம்ம ஊரை மாதிரி ஃபெஸ்டிவல் எங்கேயுமே நடக்க முடியாதுப்பா. தீவு திடல் மாதிரி முன்னெல்லாம் தீவு திடல் போன்ற எக்ஸிபிஷன் நடக்கிற இடம் தான் சீரியல் லைட்டு கட்டி ஜே ஜேன்னு மக்கள் கூட்டம், எங்கே பார்த்தாலும் டெல்லி அப்பளம், ஒரே அறிவிப்பு இப்படியே இருக்கும். அப்படி மாறிடுச்சு தமிழ்நாடு. இப்போ நம்ம கேள்வி,
இப்படி 400 மடங்கு வேகத்துல பரவி வருகிறது இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல. தஞ்சாவூர்ல கும்பகோணத்துல அந்த பள்ளிக்கூடத்துல ஒரே பள்ளிக்கூடத்துல அத்தனை மாணவிகள் அத்தனை மாணவர்கள் அவங்களோட இருந்த டைரக்ட் கான்டாக்ட் இவங்களுக்கு எல்லாம் கொரோனா வந்திருக்கே. அப்ப எலெக்ஷன்ற பேர்ல பரப்புரைன்ற பேர்ல நீங்க மக்கள் மத்தியில வரீங்களே, உங்களுக்கோ உங்களை சார்ந்த தொண்டர்களுக்கோ உங்கள் இருவரின் மூலமாக மக்களுக்கும் கொரோனா வராதா? அப்ப மக்கள் மட்டும் கிடையாது, இது அரசியல்வாதிகளும் தயவு செஞ்சு அடுத்த தேர்தலை மட்டுமே யோசிக்காம அடுத்த தலைமுறையை யோசிங்க. கொஞ்சம் கொரோனா கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க, டெக்னாலஜியை பயன்படுத்துங்க. மக்களை சந்திப்பதற்கு நீங்கள் மாலை மரியாதையோடு படை பரிவாரங்களோடு போகணும்னு அவசியம் கிடையாது, பாதுகாப்போடு போகணும், சோஷியல் டிஸ்டன்சிங்கோடு போகணும். மக்கள் நாம இது செகண்ட் வேவ்னு ஆஃபிஷியலாக சொல்லலை, ஆக்சுவலி இது தேர்ட் வேவாக கூட இருக்கலாம். இப்படி பல வேவ்ஸ் வந்து தான் இந்த கொரோனாவை நம்ம எராடிகேட் பண்ணோம். போலியோவை ஒழித்ததை போல, அம்மையை ஒழித்ததை போல இந்த மண்ணை விட்டு கொரோனா விலக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெரிஞ்ச பிரபலங்களுக்கு வந்த பிறகுதான் அந்த செய்தியில வரும். அவர் நடிகருக்கு, இயக்குநருக்கு, ஒரு தலைவருக்கு வந்த பிறகுதான் அந்த செய்திகள்ல வரும். ஒரு நாளைக்கு கொரோனாவால் இறப்பவர்களின் எண்ணிக்கையும் கணிசமா ஏறிக்கிட்டே வருது, பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் ஏறிக்கிட்டே வருது. ஒவ்வொரு உயிருமே மனித உயிர் தான், அதுக்கு நம்ம உயிரும் விதிவிலக்கல்லாங்களா? தயவு செய்து மாஸ்கை போட்டுப்போங்க, கையை நல்லா சானிடைஸ் போட்டு கழுவிக்கங்க, 6 அடி இடைவெளி விட்டு நில்லுங்க, தேவையில்லாம வெளியே போகாதீங்க, தேவையில்லாமல் கொரோனாவுக்கு பலியாகாதீங்க. பாதுகாப்போடு இருப்போம், நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி. உங்கள் அன்பு ஆதரவு ஆலோசனைகளை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த முக்கியமான அப்டேட்ஸை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இதே போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். நன்றி.